நான் சாய்ராம். சாய்ராம் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஜெய் சாய்ராம். சாய்ராம், நெஞ்சில் அன்போ கண்ணில் கருணையோட நம்ம இந்த வாழ்க்கையில் வாழ ஆரம்பித்தோம் அப்படின்னா அது சாயப்பாவுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷத்தையும் எவ்வளோ ஒரு ஆனந்தத்தையும் எவ்வளோ ஒரு பெருமையும் கொடுக்கும் அப்படின்றது தான் இந்த ஒரு ஆடியோ. நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நம்ம இதனால் வரைக்கும் செஞ்சிட்ருக்கோம். அது வந்து உங்களுக்கு நல்ல பயனை கொடுத்துருக்குதா அப்படின்றத நீங்கள் உங்கள் மனசாட்சிக்குள்ள கேட்டு பாருங்கள். ஒரு 100 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு 80 பேர் 90 பேரோட வாழ்க்கை சரிபட்டு வரலை, ஒரு 10 பேரோட வாழ்க்கை தான் சரிபட்டு வந்திருக்கு. என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய வாழ்க்கையில் கொடி கட்டி பறந்தாலும் சரி, ஒரு மனுஷனுக்கு நிம்மதி அப்படி இல்லை, இல்லைன்னா அது வாழ்க்கையில் எந்த ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கவே கொடுக்காது. நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்ம கரெக்டாக இருக்கிறோமா அப்படி நமக்கு நாமே கேள்வி கேட்கும்போது நம்ம சொல்லக்கூடிய ஒரே பதில், நான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கேன், நான் எந்த தப்பும் பண்ணலை, யாரையும் எந்த குறையும் சொல்லலை, நான் நல்ல ஒரு குழந்தையாக தான் இருக்கேன் அப்படின்னு தான் நம்மளால் டக்குன்னு சொல்ல முடியும். அந்த கேள்வியை 10 தடவை நீங்கள் கேளுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பதில்கள் வந்து தேய்மானமாக வரும். ஓரளவுக்கு நல்லவனாக இருக்க அப்படின்ற மாதிரி வரும். அடுத்த கேள்விகள் அதனுடைய பதில்கள் இல்லை, நிறைய நம்ம மாற வேண்டிய இருக்குது அப்படின்ற இடத்துல ஒத்துப்போம். நம்ம என்ன பண்ணுறோம், மேலோட்டமான வாழ்க்கையை வாழ்கிற மாதிரி மேலோட்டமான கேள்விகளை மட்டும்தான் கேட்டுக்கிறோம். அதை வந்து இன்டெப்த்தாக உள்ளே வந்து கேட்டுக்கிறதே இல்லை. நமக்கு என்னென்னலாம் ஃபேவரிசம் இருக்கோ அதை மட்டும் நம்ம கையில் எடுத்துக்கிறோம். உள்ள தோண்ட தோண்டதா ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நம்பிக்கை, நம்ம நல்லவன் அப்படின்ற ஒத்துக்கிற நம்பிக்கை கீழே தோண்ட தோண்ட என்ன ஆகுதுன்னா, நம்ம இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு மனுஷனாக வாழ்ந்திருக்கோமா, அதனால தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை இருந்து விடுதலை நமக்கு கிடைக்கலையா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் நம்ம மனசுக்குள்ளே வரும். இது வந்து என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு சில பேருக்கு மேலோட்டமாகவே இந்த பதில் கிடச்சிடுது. அதனால் சாயப்பாவுக்கு பயந்து நேர்மையாக வாழணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. இன்னும் சில பேருக்கு அந்த மேலோட்டமான பதில் கிடைக்கலன்றதுக்காக அப்படியே விட்டுடுறாங்க. அது போக போக அவங்க வாழ்க்கையோட பாதையையே மாற்றிடுது. ஆரம்பத்தில் சின்ன தப்பு தானே, இதெல்லாம் என்ன பெரிய ஒரு தப்பா அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்த ஒரு ஃபேவரிசமாக நம்ம எடுத்துக்கிறோம். அந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்த அது தப்பு இல்லை அப்படின்னு எடுத்துக்கிறதால தான் அது பெரிய ஒரு விஷமாக உங்கள் வாழ்க்கையில் மாறி அது ஒரு தேள் மாதிரி உங்களை கொட்டிக்கிட்டே இருக்குது. அப்போ தான் நமக்கு ஒரு சில விஷயங்கள் புரியுது. இதை ஆரம்பத்தில் இருந்தே இது கிள்ளி எரிஞ்சிருந்தா இன்றைக்கி நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கண் கெட்ட பெண்ணே சூரிய நமஸ்காரம் எதுக்கு, அந்த ஒரு விஷயத்தை தான் இங்கே ரொம்ப தெளிவாக நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். சாயப்பா என்றைக்கு உங்கள் லைஃப்பில் வந்திருக்காங்களோ அந்த நாளில் இருந்து உங்கள் வாழ்க்கை வேறு மாதிரி போகிறதுக்கு ரெடி ஆகிட்டே இருக்குது. அவர் சில விஷயங்கள் நீங்கள் செய்யும்போது
அவர் நிறைய இடத்துல உங்களுக்கு வார்ன் பண்ணிகிட்டே இருக்காங்க, இது சரி இது தப்பு அப்படின்னு சொல்லி. நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து கேட்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை திங்க் பண்ணவும் வைக்கிறாரு நம்மளுடைய சாயப்பா. இதெல்லாம் எப்படி தெரியும், எப்படி தெரியும் நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு கேட்டால், நம்ம வாழ்க்கையில் மாயை அப்படின்ற ஒரு வலையில் சிக்கி மூழ்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அவர் நேரடியாக வந்து சொன்னால் கூட உங்களுக்கு தெரியாது, தெரிய வாய்ப்பே இல்லை. மாயையை வந்து வேறு பக்கம் வச்சுட்டு நீங்கள் ஒருமுகப்படுத்தி சாயப்பா தான் உங்கள் வாழ்க்கை, அவருடைய நாமத்தை நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்க இருக்க மாயை வந்து பெரிய அளவில் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்போ சாயப்பா சொல்லக்கூடிய நிறைய விஷயங்களும் உங்களுடைய காதுக்கு வரும், காதில் இருந்து மனசுக்கு வரும், மனசில் இருந்து புத்திக்கு போகும், புத்தி உங்களை சரி பண்ணும். வாழ்க்கை ரொம்ப ஈஸி, வாழ்க்கையில் தப்பு செய்கிறது சகஜம், ஆனால் அந்த தப்பு செய்கிறத நிறுத்திட்டு நல்லவனாக வாழ்கிறது அதை விட சகஜம். எப்படி நல்லவனாக வாழ முடியும், நம்ம பண்ண தப்பை ஒருத்தன் ஆரம்பத்திலேயே அடித்தான் உதைச்சான் அப்படின்னா நம்ம தப்பு பண்ண மாட்டோம், ஆனால் ஆரம்பத்துலேருந்து அடித்து உதைக்கிற மாதிரியாக நம்ம இருக்கோம். நம்ம 10 பேரை அடிக்கிறதுக்கும் உதைக்கிறதுக்கும் ரெடியாக இருக்கும்போது நம்மளை யார் வந்து அதிகாரம் பண்ண முடியும்? சுய ஒழுக்கம் ஒரு மனுஷனுக்கு இல்லை அப்படின்னா அவன் தப்பு பண்ணுறான்னு அர்த்தம். சுய ஒழுக்கம் இருக்கிறவ எந்த மனுஷனாக இருந்தாலும் அவன் நிச்சயமாக தப்பு செய்ய மாட்டான், அது நானும் நீங்களும் எல்லாருமே அது பொறுப்பாக ஒத்துக்கணும். சும்மா எல்லாரும் முன்னாடியும் நம்ம ஒழுக்க சீலனாக காட்டிக்கிட்டு யாரும் இல்லாதப்போ நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நிஜம், நிச்சயமாக அதை நம்மளால் மாற்ற முடியும். சில பேர் என்ன சொல்லுவாங்க, சில விஷயங்களை என்னால் அவாய்ட் பண்ணவே முடியல, அதனால தான் சில விஷயங்களை நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவாய்ட் பண்ணணும்னு நினச்சா கூட இன்றைக்கி விட்டுறலாம் நாளைக்கு விட்டுறலாம்னு நினைக்கிறேன், ஆனால் அது தொடர்ந்து என் வாழ்க்கையில் விட முடியாத அளவுக்கு ராட்சசத்தனமாக வளர்ந்துருக்கு அப்படின்றத நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேட்டுட்டு தான் இருக்கோம். இந்த சிகரெட், ட்ரிங்க்ஸ் இது மாதிரியான விஷயங்கள்லாம் பாருங்கள், நிச்சயமாக அவங்க சஃபர் ஆகியிருப்பாங்க ஃபேமிலியில், அவங்களுடைய பொண்டாட்டி அவங்க குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்கன்னு நிச்சயமாக அவருக்கு தெரிஞ்சிருக்கும், விடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 7 நாள் ஓகே, அடுத்த 1 or 2 days நமக்கு தகுந்த மாதிரியே யாராவது ஒரு ஃப்ரெண்டு நம்மளை கூப்பிடுவோம், கொஞ்சம் வருது அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இல்லை அதெல்லாம் விட்டாச்சு, இல்லை இல்லை வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு அவர் சொல்ல, இவரும் போக சும்மா ஒன்றே ஒன்று கொஞ்சோண்டு சாப்பிடுங்களேன், எப்பயாவது ஒருத்தர் தானே மறுபடியும் எப்போ நம்ம இதெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி, அப்போ நமக்குள்ள ஒரு காம்ப்ரமைஸ், அந்த காம்ப்ரமைஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்றைக்கும் சாயப்பாவுடைய நிழல்லே வாழணும். சாயப்பாவோட நிழலில் வாழ்கிற வழிக்குந்தான் உங்களுக்கு மரியாதையும் புகழும் எல்லாமே கிடைக்கும். கர்மாக்களை இருந்து ஒரு பாதுகாப்பும் சாயப்பாவோட நிழலில் தான் நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், சாயப்பாவோட நிழலை விட்டுடுறோம், விட்டவுடனே என்ன ஆகுது, கர்மாவோ மாயையோ லவக்குன்னு பிடிச்சிக்குது. 8 நாள் 10 நாள் நம்ம இருந்தோம், அடுத்த 12வது நாள் மறுபடியும் வேதாளம் முருங்கை மரத்தில் நல்லபடியாக ஏறி இன்னும் ஆட்டம் போடுது. அப்போ இந்த வாய்ப்பை நம்ம எதுக்கு கர்மாக்களுக்கும் மாயைக்கும் விடணும்? அப்போ நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே சாயப்பாவுடைய நிழல்லே வாழலாமே, சாயப்பாவோட சாங் நிறைய கேட்கலாமே, எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் ஆரத்தி எடுக்கலாம், எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் மெடிடேஷன் பண்ணலாம்,
எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் பிராணாயாமம் பண்ணலாம். இதெல்லாம் செய்ய செய்ய மனசு ஒருமுகப்படுது. ஒருமுகப்படுறதால சாய்பாவை நம்ம அவ்வளோ சீக்கிரம் விடவே மாட்டோம். மெடிடேஷன் பண்ணுறதால அது எப்படிங்க சாய்பாவை வந்து விட முடியாதுன்றீங்க அப்படி நீங்கள் கேட்கலாம். மெடிடேஷன் ஒருமுகப்படுத்துறது தான். நம்முடைய எண்ணங்களை அதை நிச்சயமாக கட்டுப்படுத்தவே முடியாது. ஆனால் அந்த எண்ணங்களை நல்ல எண்ணங்கள் மேலே கவனத்தை செலுத்தலாம். நல்ல எண்ணங்கள் யார்? நம்மளுடைய சாய்பா. சாய்பா நம்மள வாழ்க்கையில் நடந்த எத்தனையோ அதிசயங்கள், இன்னும் யாராரோ என்னென்னமோ சொல்ல கேட்டிருப்போம். நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்தை நமக்கே ஒரு ஆச்சரியத்தை இருக்கிற மாதிரி அந்த கட்டத்தை கடந்திருப்போம். அது எல்லாத்தையும் ரீகால் பண்ண என்ன ஆகுது? உங்களுடைய கிட்ட எண்ணங்களை முற்றிலுமாக அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை அந்த மெடிடேஷன் அப்படின்றது உங்களுக்கு ஒரு சேஃப்கார்டாக இருக்குது. இப்போ வந்து பாருங்கள், ஒரு போலீஸ் டிராஃபிக் போலீஸோடைய ரூல்ஸ் என்ன? சிக்னலை கண்ட்ரோல் பண்ணுறது. அப்போ சிக்னலை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க? மொத்தம் 4 சைடில் இருந்து வரக்கூடிய வண்டியை 3 சைடை லாக் பண்ணி 1 சைடை ரிலீஸ் பண்ணுறாங்க. அதனால் பெரிய அளவில் ஆக்சிடென்ட் ஆகாமல் இருக்குது, டிராஃபிக் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குது, எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துகிட்ருக்குது. ஒருவேளை போலீஸ் அங்கே இல்லை அப்படின்னா அந்த கார்னராக சந்திக்க வேண்டிய எல்லா இடமும் என்ன ஆகும்? ஒரு ஆளுங்களும் எந்த பக்கம் போக முடியாத அளவுக்கு லாக் ஆகிடும். அப்போ இந்த டிராஃபிக் போலீஸ் இருந்தால் எல்லாமே அமைதியாக கரெக்டான வழியில் ஃபாலோ பண்ணி போகிறாங்க. அந்த மாதிரியான டிராஃபிக் போலீஸ் என்ன வேலை செய்கிறாரோ அதே தான் மெடிடேஷன் அப்படின்னக்கூடிய ஒரு மனுஷனும் உங்களுக்குள்ளே இறங்கி வேலை செய்கிறாங்க. அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய எல்லா விஷயங்களும் 100க்கு 100 உள் மனசோடு நீங்கள் செய்வீங்க. அது அப்பாவோட ஆரத்தியாக இருக்கட்டும், சச்சரிதமாக இருக்கட்டும், சாய்பா பற்றி கேட்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கட்டும், அவரை வந்து சந்தோஷப்படுத்தி பாடுற பாட்டாக இருக்கட்டும், அவர் நம்ம வாழ்க்கையில் எப்படிலாம் வந்துட்டுருக்காருன்ற கூடிய நம்பிக்கையாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களும் அந்த மெடிடேஷன்ற கூடிய ஒரு மனுஷன் ஒழுங்குபடுத்திக்கிட்டே இருக்கா. டிராஃபிக் போலீஸ் இல்லைன்னா டிராஃபிக் ஒழுங்காக இருக்காது. அப்போ மெடிடேஷன் அப்படின்ற ஒரு உள் உணர்வு, ஒரு உள்ள ஒரு ஒருமுகப்படுத்தக்கூடிய உணர்வு இல்லை அப்படின்னா மனசு கண்ணா பின்னான்னு பாஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். மனசுக்கு சபல புத்தி வந்து ரொம்ப ஜாஸ்தி, பேராசை ஜாஸ்தி, எல்லாமே ஜாஸ்தி. ஆசைப்படுறது எல்லாத்தையும் அடையணும்னு நினைக்கும். ஆசைப்படுறது எல்லாம் அடையணும்னு நினச்சா ஒரு மனுஷன் என்னாவா? கடைசியில் பைத்தியம்தான் பிடிக்கும், சந்தேகம் அதிகமாக வரும். தன்னுடைய விஷயத்தை இன்னொருத்தங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு கோபத்தில் எழுந்து நிற்பான், ஒரு அமைதியை இழந்து இருப்பான், முகத்தில் ஒரு பொலிவு இருக்காது, எப்போ பார்த்தாலும் கடும் சொற்கள் பேசக்கூடியவனாக இருப்பான். ஆக மொத்தம் சுருக்கமாக சொல்லணும்னா அரக்க குணம் நிறைஞ்ச ஒரு மனுஷனாக இருப்பான். இதுக்கு தானே அந்த பிரபஞ்ச சக்தி நம்மளை நல்லபடியாக வாழ்ந்துட்டு வான்னு சொல்லி அனுப்பி வச்சுருக்கோம். குழந்தையாக பிறக்கும்போது நம்ம இப்படிப்பட்ட குணத்திலையாக இருந்தோம். நம்முடைய சாத்வீக குணம் எங்கே போச்சு? ஏன் திடீர் திடீர்னு நமக்கு பேய் குணத்தை கொண்டு வர மாதிரியான ஒரு வழியை நம்ம ஏன் உண்டு பண்ணிக்கிறோம்? வாழ்க்கையில் யாரை வேணாலும் காரணம் சொல்லுங்கள், ஆனால் காரணம் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் நம்ம என்றைக்கும் ஜெயிக்க முடியாது அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. மனுஷனை காரணம் சொல்கிறது, பொருளை காரணம் சொல்கிறது, வீட்டை காரணம் சொல்கிறது, கடைசியில் கடவுளையே காரணம் சொல்கிறது. ஒருவேளை நான் இப்படி ப்ரே பண்ணியிருந்தால் அது கிடைச்சிருக்குமோ, அதனால தான் கடவுள் எனக்கு எதுவும் கொடுக்கலையோ, இப்படி ஒரு அறியாமை அப்படின்ற ஒரு இடத்துல நம்ம முழுக்க முழுக்க நனைஞ்சிட்டோம். இந்த பரிகாரத்தை பண்ணியிருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கை பலம் அடைஞ்சிருக்கோம். நம்ம பண்ணாதது தெய்வ குத்தமாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்களும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். தெய்வங்கள் என்றைக்கும் தண்டிக்காது, கர்மாக்கள் தான் தண்டிக்கும், விதி தான் தண்டிக்கும்.
தெய்வங்கள் என்னைக்கும் தண்டிக்கவே தண்டிக்காது. தெய்வங்களுக்கு நம்ம எல்லாரும் குழந்தைங்க மாதிரி, அதனால் நமக்கு ஆதரவாக தான் என்றைக்கும் இருக்குமே தவிர கடவுள் நிச்சயமாக நம்மளை தண்டிக்க மாட்டார். தெய்வ குற்றம் அப்படின்றதுலாம் எதுவுமே கிடையாது. மனிதர்கள் பண்ணக்கூடிய தப்பை தெய்வ குற்றம் கடவுள் என்ன பனிஷ் பண்ணிட்டாருன்னு சொல்லி அந்த இடத்துல கூட நம்ம என்ன செய்கிறோம், நாக்கில் நரம்பே இல்லாமல் நம்மளை படைத்த ஒரு புனிதமான கடவுளை பழி சுமத்துறோம். எத்தனையோ பாவங்களை நம்ம பண்ணுறோம், ஆனால் ஒரு பாவம் மிக மிக பெரிய ஒரு பாவம் கடவுள் மேலே பழி சுமத்துறது. நான் நல்லவன் தான், என்னை கடவுள் வாழ விடலையே அப்படின்னு சொன்னவங்களும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். என் வாழ்க்கையில் நிறைய சோதனைகளை கடவுள் ஏன் கொடுக்கணும், கடவுள் இருக்காரா இல்லையா இப்படிப்பட்ட நிலை. இது மாதிரி தான் எல்லா மனிதர்களும் நினைக்க நினைக்க தர்மத்தை விட்டு அதர்மத்தை கையில் எடுக்க எடுக்கதா இன்றைக்கி உலகம் பூரா கொரோனான்ற கொடிய ஒரு நோயால் நம்ம பாதிக்கப்பட்டும் பீதி அடைஞ்சிருக்கோம். இதெல்லாம் ஏன் வந்தது, எப்படி வந்தது? மனுஷன் இயற்கையிலையும் கை வைக்க ஆரம்பிச்சிட்டான், இருக்கிற மலையை குடைய ஆரம்பிச்சிட்டான், ஆத்துமணலாக எடுக்க ஆரம்பிச்சிட்டான், காட்டுக்குள்ள ஃப்ளாட்டை போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டான். மனுஷங்க அவ்வளவும் பேராசை, எல்லாத்தையும் அடைஞ்சியே தீரணும்னு சொல்லி ஒத்த காலில் நிற்கிறா. இயற்கை என்ற ஒரு தெய்வம் சும்மா இருக்குமா? எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டா இயற்கைக்கு கோபமோ படு பயங்கரமாக வர ஆரம்பிக்கும்போது அதுக்கிட்ட நம்ம கொஞ்சம் கூட நிற்க முடியாது. புரிஞ்சுக்கோங்க, எத்தனையோ இயற்கை பேரழிவுகள் எப்படி வந்திருக்கு. சுனாமி வந்துச்சு, ஒரு நாட்டில் மட்டுமா வந்தது, எங்கேயோ வந்து எங்கேயோ அடங்குச்சு, போகிற வழியில் வர வழியில் எல்லாத்தையும் உண்டு இல்லைன்னு பண்ணிச்சு. அந்த கோபத்துக்கு நம்ம என்றைக்கும் எப்பயும் ஆளாகவே கூடாது. அதனால் நான் அப்படி இப்படி அப்படின்றதெல்லாம் தூக்கி போட்டு நம்ம இன்னமும் சில விஷயங்களை பார்க்கல, சில விஷயங்களை செய்யலை அப்படின்ற ஒரு உண்மையை ஒத்துக்கிட்டு என்னென்ன தப்புகள் செஞ்சுருக்கீங்களோ அதை திருத்த முயற்சிகள் செய்யுங்க. திருந்துனா நல்வாழ்க்கையை வாழலாம், திருந்தலை அப்படின்னா அடுத்த ஜென்மத்திலையும் நம்ம இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்றத மறந்துடாதீங்க. ஒருவேளை இதை தாண்டியும் ஒரு வாழ்க்கை வாழலாம், அது இதோட கஷ்டத்தையும் கொடுக்கலாம் இல்லை இன்பத்தையும் தரலாம். நீங்கள் என்ன மாதிரியான வேலைகள் அந்த பிறவியில் செஞ்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த பலன்தான் கிடைக்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க. நான் பண்ண பாவத்துக்கு பரிகாரம் வழி கொடுக்குமா அப்படின்னா நிச்சயம் கிடையாது. எப்படி வழி கொடுக்கும், என்ன பரிகாரத்தால் என்ன நம்ம சாதிக்க முடியும்? பரிகாரம் அப்படின்றது நம்ம கண்ணு பார்க்குது, மனசு நம்புது, இதுதான் பரிகாரம். நானும் எத்தனையோ ஜோசியக்காரர்களை ஒரு காலத்தில் என்னை கூட்டு போய் காட்டினாங்க. ஒருத்தர் வந்து திங்கக்கிழமை அன்னைக்கு ராகு காலத்தில் இதை செய்யினாங்க, இன்னொருத்தவங்க சனிக்கிழமை அன்னைக்கு ராகு காலத்தில் இதை பண்ணினாங்க, இன்னொருத்தவங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இதை செய்ய அப்படின்னாங்க, இன்னொருத்தவங்க ஊரே தெரியாத ஒரு கோயிலுக்கு போக சொன்னாங்க, இத்தனை சுத்த சுத்த சொன்னாங்க, அங்கே பிரதட்சிணை பண்ணு அப்படின்னாங்க. ஆனால் எதையும் நான் குறை சொல்லலை. கடவுளை பார்க்கறதுன்றது நம்ம மனசு நிறைஞ்சு போகணும். என்னோடய பிரச்சனை இருக்குது, என்னுடைய பாவத்தை தீர்க்கிறதுக்காக நான் போகிறேன் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அது வீண், அது தேவையில்லாத அலைச்சலை கொடுக்கும். எல்லா கோயிலுக்கும் போங்க, எல்லா சர்ச்சுக்கும் போங்க, எல்லா மசூதிக்கும் போங்க. எந்த கடவுளாக இருந்தாலும் அது நம்ம சொந்தம் அப்படின்றத அன்போடு போங்க, நன்றியோடு போங்க. இவ்வளோ கஷ்டத்துலேயும் நான் சந்தோஷமாக வச்சுருக்கேன் கடவுளே அப்படின்னு சொல்லி கேளுங்க. இப்படிப்பட்ட உலகம் இருண்டு போய் கிடக்குது, இந்த இடத்துல என்னோடய கருணையோடு என்னை வாழ வச்சிட்ருக்கிற கடவுளுக்கு நன்றி செலுத்துங்க. சாயப்பா தான் ப்ரே பண்ணுவேன், வேறு எங்கேயும் ப்ரே பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதை தூக்கி எறியுங்க. நம்ம சொந்தம் அம்மா அப்பா
அம்மா அப்பா மட்டும்தான் நமக்கு சொந்தமாக இருக்க முடியுமா? மாமா சொந்தமாக இருக்க முடியாதா? நம்முடைய கூட பிறந்த அண்ணா சொந்தமாக இருக்க முடியாதா? தம்பி சொந்தமாக இருக்க முடியாதா? தங்கச்சி சொந்தமாக இருக்க முடியாதா? அத்தை மாமா சொந்தமாக இருக்க முடியாதா? அப்படி தான் மீதி எல்லா கடவுளும் சொந்தங்களாக நினச்சிக்கோங்க. அப்போ ஒவ்வொரு கோயிலுக்கு போகும்போது முருகர் அப்படின்னா என்னுடைய அண்ணா, சாரி முருகர் அப்படின்னா என்னுடைய தம்பி, விநாயகர் அப்படின்னா என்னுடைய அண்ணா, சிவன் அப்படின்னா என்னுடைய பெரியப்பா, பார்வதி அப்படின்னா என்னுடைய பெரியம்மா, மாரியம்மன் அப்படின்னா என்னுடைய பாட்டி. எப்படியோ நல்ல விஷயங்களை மனசில் இது பண்ணி பாருங்கள். அதை தாண்டி ஜீசஸ் இருக்காரா? ஜீசஸ்க்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொடுங்க. அல்லாஹ் இருக்காங்களா? அவருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொடுங்க. இப்போ பாருங்கள், எந்த கடவுளையும் நீங்கள் வெறுக்க மாட்டீங்க, எந்த கடவுள் மேலேயும் அவநம்பிக்கை அடைய மாட்டீங்க. மனசு சந்தோஷமாக குளிரும். ஒரு வெயிலில் திடீர்னு குளுகுளுன்னு மழை பெஞ்சா எப்படி நம்ம மனசு குளிருதோ அதை தாண்டி குளிரும். அப்போது எல்லா மனுஷங்கக்கிட்டேயும் அதே அன்பு, எல்லா கடவுள்கிட்டேயும் அதே அன்பு, அப்படி வச்சு பாருங்கள். அப்போ நம்ம வாழ்க்கையில் நிறையா அன்புமயமாக நம்ம வாழ்க்கையே மாறும். ஒரு மனுஷனுக்கு எல்லாமே அன்பாக கிடச்சிட்டா அவனுக்கு கோடி ரூபாய் இருந்தாலும் சந்தோஷம் இருக்காது. அந்த அன்பு தான். அதாவது கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா, இப்போ இருக்கிற கிராமம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டே வருது. டெவலப் ஆகிறது தான் அதனுடைய கஷ்டமே. அப்போ பல பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் சின்ன வயசாக இருக்கும்போதெல்லாம் எப்படின்னா கூட்டாஞ்சோறு மாதிரி சாப்பிடுவாங்க. அப்போல்லாம் வந்து 10 பேர் உட்காந்து ஏதாவது ஒரு கதை சொல்லி, அந்த கதை, இந்த கதை, நம்மளுடைய குலதெய்வத்தோட கதை, அப்புறம் ராமலிங்க சுவாமி அடிகளார் அவங்களுடைய கதை, ராகவேந்திரரோட கதை, விவேகானந்தர் கதை, ராமர் கதை, சீத கதை, இப்படி மகாபாரதம், ராமாயணம், இது மாதிரி ஏகப்பட்ட கதைகள் சொல்லி அப்படி அப்படியே ஊட்டிலாம் விடுவாங்க. இப்பையும் அது எனக்கு ஞாபகத்துக்கு வருது, என் கண்ணு கலங்குது. அப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் இன்னைக்கு எங்கே போச்சு? அதே மாதிரி நம்ம வீட்டில் 2 மாடு 2 கன்னுக்குட்டி, அந்த மாட்டுக்கு பேர் என்ன வச்சுருப்பாங்கன்னா லக்ஷ்மி சரஸ்வதி. இப்படி அதே மாதிரி ஒரு கன்னுக்குட்டி, அதுக்கு வந்து மணிகண்டன் பேர் பாருங்கள். லக்ஷ்மி சாப்பிட்டாலா, சரஸ்வதி சாப்பிட்டாலா, மணிகண்ட பாலை குடித்தானா, எவ்வளோ ஒரு அன்பு. இப்போல்லாம் அது கிடக்குது மாடு, அது கருப்பு மாடு, வெள்ளை மாடு. மனுஷனையே பேரை சொல்லி கூப்பிட்றதில்ல, மனுஷனையே மாடாக சொல்லி தான் நம்ம கூப்பிட்றோம். அது கிடக்குது, அது போகுது, அது வருது. எங்கே போச்சு இந்த அன்பு? எங்கேயும் கிடையாது. அந்த கிராமத்தில் இருந்து வந்ததால் அந்த அன்புக்காக நான் நிச்சயமாக ஏங்கி நிற்கிறேன்னா அதான் உண்மை. அந்த அன்பை எங்கேயும் கிடைக்கல, எந்த இடத்துல தேடி பார்த்தாலும் கிடைக்கல. அப்படிப்பட்ட ஒரு அன்பு இருந்துச்சுன்னா இப்படிப்பட்ட இந்த கொரோனா உள்ளே வந்திருக்குமா தைரியமாக? நீங்கள் ஏன் கொரோனா தைரியமாக உள்ளே வந்து உங்களை டச் பண்ணுது? நீங்கள் ஒத்துமையாக இல்லை. அன்றைக்கி ஒத்துமையாக இருந்தோமே, அன்னைக்கு எப்படி எந்த ஒரு நோயும் எப்படி டச் பண்ணலை? நோய் இருக்கலாம், இல்லைன்னா சொல்லலை. ஆனாலும் பெருசாக ஒன்றும் பாதிப்பு ஒன்றும் இல்லை, ஒரு பீதி அடையில. அந்த டைமில் ஒரு கிராமத்துலலாம் ஏதாவது ஒரு நோய் வந்துச்சு அப்படின்னா அந்த குடும்பத்தை ரொம்ப கேர் பண்ணாங்க, சந்தோஷத்தில் நிரப்புனாங்க. அந்த குடும்பத்தில் தொடர்ந்து யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரவங்க சாப்பாடு வச்சு கொடுத்து, கஷாயம் வச்சு கொடுத்து, லேகியம் பண்ணி கொடுத்து அந்த தன்னுடைய குடும்பமாக பார்ப்பாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது? இன்றைக்கி கிராமத்திலேயே அந்த ஒற்றுமை கிடையாது. எங்கே வந்து பிறப்பிடமாக இருக்குதோ அந்த இடத்துலையே எதுவுமே கிடையாது. இன்றைக்கி அந்த அளவுக்கு மனிதர்களோட மனம் செத்து போயிடுச்சு. நல்லபடியாக வாழ்ந்து பல 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 வருஷங்கள் ஆகுது. நீங்களாம் சொல்லலாம், நீங்களும் நானும் நினச்சா என்னென்ன செய்ய முடியும்? நிச்சயமாக சொல்கிறேனே, இது வந்து முடியாதுன்னு சொல்லவங்களுடைய வேத வாக்கு, முடியும்னு சொல்லவங்களுடைய வேத வாக்கு முடியும். நீங்களும் நானும் நினச்சா நம்ம ரெண்டு பேரையும் ஒருத்தன் பார்க்குறான் இல்லையா, அவன் ஆட்டோமேட்டிக்காக திருந்துவான். மூணாவதாக பார்த்தா நாலாவதாக திருந்துவான், நாலாவதாக பார்த்தா அஞ்சாவதாக திருந்துவான். ஆனால் திருந்துவான்ற நம்பிக்கை வரணும், அதை தாண்டி முதல்ல நம்ம களத்தில் இறங்கணும். அப்படிப்பட்ட ஒரு அன்பு உள்ளுணர்வை நம்ம கொண்டு வரலாம், தப்பே கிடையாது. எத்தனையோ விஷயங்களுக்கு போட்டி போட்டு பொறாமப்படுறோம்,
ஏன் அன்பை செலுத்துறதுல மட்டும் ஏன் வந்து போட்டி போட மாட்டேன்றோம். ஆமாம், அப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான்னு சொல்லி அவனும் அவனை வந்து கையை நீட்டி பேசுகிறோம். ஆனால் கட்ட விரல் உங்களை நின்று பேசுது. நீங்கள் ஒரு கையை அந்த பக்கம் காட்டுறீங்க, ஆனால் ஃபஸ்ட்டு கை என்ன பண்ணுது நல்லா பாருங்கள். ஒருத்தனை குறை சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த ஆள் காட்டி விரலை பாருங்கள். அந்த விரல் ஒருத்தனை சொல்லுது, இன்னொரு விரல் உங்களை சொல்லுது, ஃபஸ்ட்டு நீ ரெடியா, நீ வந்து ஒழுக்கமா, நீ வந்து கரெக்டாக இருக்கியாடா அப்படின்னு அந்த கட்டவர் நம்மளை பார்த்து சொல்லுது. பைபிளில் ஒரு அழகான வார்த்தை, உன்னுடைய சகோதரனுக்கு பின்னாடி இருக்கிற முதுகில் இருக்கிற அழுக்கை நீ பார்க்குறியே, உன்னுடைய முதுகில் 1000 அழுக்கு இருக்குது, அதுக்கு நீ என்ன பண்ணுவ? அப்போ உன்னுடைய அழுக்கை நீ வந்து வச்சுக்கிட்டு உன் சகோதரனோட அழுக்கை நீ பார்த்து அதை குறை சொன்னால் நீ எப்படி உருப்படுவ? இதெல்லாம் ஆன்மீகத்தில் மட்டும் இல்லை, சர்வசாதாரணமாக இருக்குது. இதுக்கு எந்த மந்திரமும் பண்ண வேண்டாம், எந்த தந்திரமும் பண்ண வேண்டாம். நம்ம கண்ணுக்கு என்னெல்லாம் நல்லதோ அதுதான் நமக்கு நல்லது, நம்ம கண்ணுக்கு என்னென்னலாம் கெட்டதோ அது நமக்கு கெட்டது. நம்ம கண்ணுக்கு கெட்டதை நம்ம செஞ்சால் நல்லதுன்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா. இங்கே தான் மனுஷ தந்திரத்தை வச்சு பொழைக்கிறா. அந்த தந்திரம் எவ்வளோ நாள்? உங்களை விட ஒரு தந்திரசாலி வந்தானா நீங்கள் ஆண்டியாகி போண்டியாகி அடங்கி போயிடுவீங்க. நம்ம அடங்க வேண்டிய மனுஷங்க இல்லை, அடக்கிற மனுஷனும் இல்லை. சாயப்பாடு குழந்தைங்க என்றைக்கும் ஆனந்தமாக சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டிய சாயப்பாடு குழந்தைங்க, அன்பால் நிறைஞ்சிருக்கிற மனிதர்கள் நம்ம. நம்மளை தாண்டி மற்றவங்கள நல்லபடியாக பார்த்துக்கணுன்ற பொறுப்பு இல்லை மனிதர்கள் நம்ம. இப்படிப்பட்ட நல்ல ஹார்ட்டை தான் சாயப்பா லைக் பண்ணுறாங்க. இப்படிப்பட்ட நல்ல ஹார்ட் நமக்கு இருக்குதா? நம்ம நல்லவனானே இப்போது நீங்கள் உங்களுக்குள்ள கேள்வியை கேட்டுக்கோங்க, அது உங்களுக்கு 1000 பதிலை சொல்லும். அதில் எதுவோ அதுதான் நீங்கள். அது நீங்கள் கரெக்டாக இருந்துதுன்னா ரொம்ப சந்தோஷம், ரொம்ப 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 சந்தோஷம். இல்லைண்ணா கொஞ்சம் மாற்றணும்னா மாற்றிக்கோங்க. அதாவது நான் இப்படி ஆகிட்டேன் அப்படி ஆகிட்டேன்னு புலம்புறது அர்த்தம் இல்லை, நான் இனிமேல் இப்படி இருப்பேன்றது தான் புத்திசாலித்தனம். சாயப்பாட குழந்தைங்க என்றைக்கும் 100% புத்திசாலிங்க. அந்த புத்திசாலியாக இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, தேவையில்லாத மனசில் ஏகப்பட்ட குழப்பமோ எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாத ஒரு குணமும் இருக்கிறதால மட்டும்தான். நம்மளுடைய தப்பை நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய பக்குவம் நமக்கு வரணும். நம்ம தவறு செஞ்சுருக்கோம், செஞ்சதுக்கு ஒரு நல்ல மன்னிப்பை கேட்கக்கூடிய குணம் நமக்கு இருக்கணும். மன்னிப்பை கேட்குற குணமும் இருக்கணும், மன்னிக்கிற குணமும் இருக்கணும். மறுபடியும் தவறு செய்யக்கூடாத குணமும் இருக்கணும். ஒவ்வொரு தடவையும் கடவுள்கிட்ட போயிட்டு நான் அதை தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சுடு, நான் இதை தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சுடு அப்படின்னு கேட்குறதால மட்டும் நம்ம எதையும் சாதிச்சிட முடியாது. தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னாவே மறுபடி தப்பு பண்ணக்கூடாது அப்படின்றதில் தெளிவாக இருங்க. நாட்களை தயவு செய்து வீண் பண்ணாதீங்க. ஒவ்வொரு நாட்களும் தேதி கிழிக்க கிழிக்க போகிற மாதிரி 2020 ஜனவரி மாதத்தை அழகழகாக கொண்டாடணும். தேதியை கிழித்து இப்போ மறுபடியும் 2020 நீங்கள் தேதியை கிழித்து கொண்டாட முடியுமா? இன்றைக்கி இருக்கிற தேதியை கிழிச்சாச்சு, அடுத்தது நாளைக்கு இருக்கிற தேதியை தான் நம்ம கிழிக்க போகிறோம். இன்றைக்கி இருக்கிற தேதியை கிழிக்காமல் வச்சுட்டு இருந்தால் நாட்கள் ஓடலை அப்படியே நிற்குதுன்னு அர்த்தம் ஆகலை. நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி, இந்த வாழ்க்கை ஓடிட்டு தான் இருக்குது, நாட்கள் ஓடிட்டு தான் இருக்குது, காலங்கள் வேக வேக வேகமாக ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அதனால் குறை சொல்கிறதாலேயோ குற்றம் கண்டுபிடிக்கிறதாலேயோ நமக்கு பிரச்சனை தீரப்போகுது அப்படின்ற அர்த்தம் கிடையாது. பழி இன்னொருத்தங்க மேலே சுமக்கிறதால மட்டும் நம்ம என்ன சாதிக்க போகிறோம்? சாதிக்கிறத வேண்டிய இடத்துல சாதிக்காமல் சாதிக்க வேண்டிய நேரத்தில் நம்ம அடுத்தவங்க மேலே குறை சொல்லி நம்ம வாழ்க்கையையே வீண் பண்ணிகிட்ருக்கோமே, இது நமக்கு இன்னமுமா புரியல. தூங்குகிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் தூங்குகிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லா விஷயமும் நமக்கு தெரியும், எது சரி எது தப்பு அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா? நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ரொம்ப இன்னசென்ட், நான் ரொம்ப 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 இன்னசென்ட் அப்படின்னு. யார் இன்னசென்ட்டு சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். ஏன்னா இந்த உலகத்தில் எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெரியும், ஆனால் தூங்குற மாதிரி நம்மக்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம. அவ்வளோதான், முதல்ல நம்மக்கிட்டே நம்ம நடிச்சிட்ருக்கோம். அதனால தான் மற்றவங்கக்கிட்ட நம்ம உண்மையாக இருக்கவே மாட்டேங்கிறோம்.
மற்றவங்கிட்ட உண்மையாக இருந்து பாருங்கள். அப்போ நீங்கள் உங்களுக்குள்ள உண்மையாக இருக்கணும். உண்மையாக இருந்தால் இங்கே அபரிவிதமான வளர்ச்சியும் சக்தியும் இருக்கும். உலகத்தில் 100 பேர் இருக்காங்கன்னா அதில் 99 பேர் மோசமான ஒரு அரக்கங்கிட்ட நீங்கள் மாட்டிக்கிட்டால் கூட அந்த ஒருத்தவங்க நீங்கள் இருக்கீங்க இல்லையா, அந்த நல்ல சக்தி உங்களை காப்பாற்றி உங்களை அவங்களுக்கு எல்லாத்தையும் தலைவனாக்கும். அந்த அளவுக்கு நம்ம உயரணும். அந்த வளர்ச்சி அதுக்குண்டான வாய்ப்புகளும் நமக்கு நிச்சயமாக இருக்குது. அது எப்படி 99 பேர் அரக்க குணம் இருக்கிற இடத்துல நான் பழிச்சின்னு தெரியவே நீங்கள் நம்பலாம், அதுக்கு சந்தேகப்படலாம், ஆனால் நிச்சயமாக இது நடக்கும். அப்படி நிறைய விஷயங்கள் நடந்து இருக்குதுன்றதையும் நீங்கள் நம்புங்க. நம்புனா இந்த வாழ்க்கை சுகமாக இருக்கும். நம்பலை அப்படின்னா என்ன சொல்லி என்ன செய்ய முடியும்? அப்துல் கலாம் என்ன சொல்லியிருக்காங்க, பெரிய விஷயங்களை நம்புங்க, கனவு காணுங்க, நிச்சயமாக நம்ம அதுக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்புங்க, நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். நம்ம எண்ணங்களில் எப்படி நம்ம ப்ரீத்திங் எப்படி விடுறோம், யாராவது விட சொல்லி கற்றுக் கொடுத்துருக்காங்களா? எப்படி ஒரு குழந்தை ப்ரீத் பண்ணுது, மூச்சை உள்ளே விடுது வெளியில் எடுக்குது, அது மாதிரி நேச்சுரலான விஷயங்கள் நம்மக்கிட்ட ஏகப்பட்டது இருக்குது. அதை நம்ம அடிப்படை அறிவை கொண்டு நம்ம அதை ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கிறோம். அதான் பேசிக்காகவே இருக்குது. அது இருந்தால் தான் இருக்குதா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்ணுறதை விட்டு இருக்குதுன்னு ஒரு நம்பிக்கையோடு உங்கள் வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க. நிச்சயமாக நீங்கள் இருக்குதுன்றதுக்காகவே சாயப்பா அதை இருக்க வைப்பார். சாயப்பா சில விஷயங்கள் வந்து எனக்கு மிகப்பெரிய மிராக்கிள்ஸ் பண்ணுவாங்க. அதாவது ஏதோ ஒரு இடத்துல சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஏதோ ஒன்று வாயை விட்டுருவோம், அது நமக்கே தெரியாது. என்னடா அது புரிஞ்சு சொன்னோமா புரியாமல் சொன்னோமா, நம்ம லூஸ் மாதிரி பேசிட்டோமே, இது வந்து தப்பாக இருந்தால் நம்மளை மதிக்கக்கூட மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஆனால் பாருங்கள், ஒரு பர்ஃபெக்ஷனாக இருக்கும் அந்த இடத்துல. உண்மையிலேயே இல்லாத ஒரு விஷயத்த கூட இருக்குது அப்படின்றத ப்ரூஃப் பண்ணுறாரு. எனக்கே பெரிய ஷாக், எனக்கு சரியாக மறந்துருச்சு அது என்ன அப்படின்றது எனக்கு தெரியல. பேச பேச தான் வருது, மறுபடியும் ஞாபகம் வந்தால் நிச்சயமாக நான் ஷேர் பண்ணுறேன். அப்போது சாய்ப்பா வந்து நம்ம விட்டே கொடுக்க மாட்டேன்றார் அந்த மனுஷன். நான் எதுக்கு என் குழந்தைங்களை விட்டு கொடுக்கணும், அவன் தப்பு பண்ண மாட்டான், அப்படியே தப்பு பண்ணாலும் அவர் பாருங்கள், ஐயோ நம்ம தப்பு பண்ணக்கூடாது, நம்ம பையன் அவன் சொன்ன தப்பான விஷயத்த கூட ஏதோ ஒரு இடத்துல வந்து ப்ரூஃப் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு அவர் நம்ம மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க. சும்மா வந்து சோதனை செய்கிறாரு, சோதனை கொடுக்குறாரு, அதெல்லாம் வந்து சும்மா வெறும் அவர் மேலே பழியை தூக்கி போடுறது. பாவம் அவர் உயிரோடு இருக்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டார் தெரியுமா, அவரோட வழியெல்லாம் தாண்டி தான் அவர் பக்தர்களுக்கு வந்து அவர் சேவை பண்ணாங்க. அவ்வளோ அழகாக, அவ்வளோ அற்புதமாக. அவர் எனக்கு என்னன்னு சொல்ல முடியும், ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடுன்னு சொல்ல முடியுமா, இல்லை ஒரு மருத்துவர் சொல்ல முடியுமா, எதுவுமே சொல்ல முடியாது. எல்லா இடத்துலையும் சகலகலாக வல்லவன் நம்ம சாயப்பா. அப்போ அப்பேற்பட்ட குழந்தைங்க எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய மூளையை 25% வந்து யூஸ் பண்ணாவே பெரிய மேதையாயிடலாம். நம்ம நினச்சிட்ருக்கோம் நான் ரொம்ப பிரில்லியண்ட்டு, டக்கு 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 டக்குன்னு நான் சொல்லுவேன், அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அப்படின்னு. நம்ம 5% கூட மூளையை யூஸ் பண்ணலை, இதான் விஷயம். இப்போ 25% மட்டும் யூஸ் பண்ணால் அவங்க மேதாவின்னு சொல்கிறாங்க. அதாவது இது வந்து ரிசர்ச் பண்ணது, இது நான் வந்து சும்மா ஒன்றும் ஏதோ எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லலை. நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய மூளையை ரிசர்ச் பண்ணுற அந்த ஏதோ சொன்னாங்க, அது 25% தான் அவர் வந்து பெரிய ஒரு மேதாவி. அப்போ பார்த்துக்கோங்க நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம், என்ன 0 1 0 1 0 2 0 3 அதில் தான் இருக்குமோன்னு தெரியல. நம்ம மூளையை யூஸ் பண்ணுறதே கிடையாது, ஏன்னா மூளை மங்கி போயிடுச்சு, மந்த புத்தி அதிகமாக போயிடுச்சு. அளவுக்கு மீறி சாப்பாடு, அளவுக்கு மீறி உறக்கம், இது சோம்பேறித்தனம் ஜாஸ்தியாகிடுச்சு. உடம்பை வளைக்க முடியல. உடம்பை வளை அப்படின்னா டோட்டல் பாடியையே வளைக்கிறோம். யாராவது ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கோம் தெரியும், நம்ம பேரை சொல்லி கூப்பிட்றாங்க, அப்போ உங்கள் கழுத்தை மட்டும் திரும்புதுன்னா நீங்கள் கரெக்டாக ஆக்டிவாக இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்கள் டோட்டல் பாடியே திரும்புதுச்சுன்னா நீங்கள் ஆக்டிவ் இல்லைன்னு அர்த்தம். இது ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கும் பொருந்தும், குண்டாக இருக்கிறவங்களுக்கும் பொருந்தும். ஒரு அழகான குழந்தைய நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். ஒரு அழகான குழந்தை, ஒரு சின்ன குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன், அழகான குழந்தைனால சின்ன குழந்தை, எல்லா குழந்தையும் அழகு தான். அதை வந்து பேரை சொல்லி கூப்பிடுங்க,
அது உடனே என்ன பண்ணும், கழுத்தை மட்டும்தான் திருப்போம், உடம்ப திருப்பாது. அதே வந்து ஒரு 30 or 35 இயர்ஸில் இருக்கக்கூடிய ஒருத்தங்களை கூப்பிடுங்க, அப்படியே டோட்டல் பாடியே திருப்புவாங்க. அப்போ உடம்பு அந்தளவுக்கு வளைக்கவே இல்லை, உடம்புக்கு சுகத்தை இஷ்டத்துக்கு கொடுத்தாச்சு. ஓய்வுக்கு தான் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் நம்ம அந்த உடம்பை வந்து சுகமாக வச்சுருக்கணும். ஆனால் எல்லா நேரமும் சுகமாக வச்சுருந்த வேலை செய்யாமலே உடம்ப சுகமாக வச்சா என்ன ஆகும், நோய் தான் வரும். அப்போ எல்லா விஷயத்திலையும் நம்ம கவனத்தை செலுத்தினாதான் கடவுள் நம்ம கொடுத்த வாழ்க்கையை நம்ம நல்லபடியாக பயன்படுத்திகிட்ருக்கோன்னு அர்த்தம். கடவுள் ரெண்டு வாழ்க்கையை கொடுத்துருக்காரு, மனசளவில் ஒரு வாழ்க்கை, உடல் அளவில் ஒரு வாழ்க்கை. அந்த ரெண்டுத்தையும் ஒத்து போகக்கூடிய வாழ்க்கை இருந்தால் நம்ம ஜெயிச்சிட்டோம். ஆனால் மனசு ஒன்று நினைக்கிது, உடம்பு ஒன்று சொல்லுது அப்படின்னா, அதாவது அந்த கமிட்மெண்ட் வந்து வேறு மாதிரி போகுதுன்னு அர்த்தமாகுது. அதாவது உங்கள் முதலாளி ஒன்று சொல்லுவார், நீங்கள் ஒன்று செஞ்சீங்கன்னா உங்கள் முதலாளி எப்படி உங்களை வந்து வச்சுருப்பார், அது மாதிரி தான் இங்கேயும். அதில் எல்லாத்தையும் ஒன்றாக்குங்க, மனசு, புத்தி, உடம்பு, செயல், எண்ணம், எல்லாம் ஒன்றாக தான் இருக்கணும். அதை தாண்டி இருக்கக்கூடாது, மாற்றி மாற்றி பண்ணாதீங்க. இன்றைக்கி ஒரு வாழ்க்கை, நாளைக்கு ஒரு வாழ்க்கை, அது வேண்டாம். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து நம்ம சாதிக்கவே முடியாத அளவுக்கு போயிட்டோம். இனியும் நம்ம அந்த இடத்துக்கு போகணுமா அப்படின்றத நீங்கள் கேட்டுக்கோங்க. பட்ட கஷ்டங்கள் போதும், துன்பங்கள் போதும் நினைக்கிறவங்க முதல் வேலையாக அதிரடியாக மாறுங்க. இந்த நேரத்தில் அதிரடியாக தான் மாறணும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுவேன், எனக்கு இன்னும் 2 மூணு மாதம் நான் மாறிடுவேன், கொஞ்சம் கொஞ்சமாக தானே மாறணும், அது எப்படி உடனே மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம், நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறணும் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கீங்க. பல வருஷங்கள் உருண்டு ஓடிடுச்சு, மாற்றங்கள் கிடைச்சிதா, கிடைக்கலல்ல. அப்போ மறுபடியும் எதுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவேன், நான் நாளைக்கு மாறுவேன், நாளானைக்கு மாறுவேன், ஏன் இந்த நொடி, இந்த செகண்ட் என்ன ஆச்சு, இந்த செகண்டில் ஏன் இந்த தயக்கம், தூக்கி போடுங்க, குப்பையில் போகிறது குப்பையிலே இருக்கட்டும், பூஜை ரூமில் இருக்கிறது பூஜை ரூம்லேயே இருக்கட்டும், பூஜையில் போகிறது குப்பை தொட்டிலையும், குப்பையில் போகிறது பூஜை தொட்டிலையும் வச்சா, பூஜை ரூம்லையும் வச்சா வாழ்க்கை நிச்சயமாக உருப்படாது. அதனால் இது குப்பை அப்படின்னா அடுத்த நிமிஷம் குப்பையில் போட்டுருங்க, இல்லாட்டி கொளுத்தி விட்டு எரிச்சி விட்டு தண்ணியில் கரைச்சி விட்டுருங்க, முடிஞ்சிருச்சு. அது அந்த குப்பை இருக்க இருக்க தான் உங்கள் வாழ்க்கையே ரொம்ப வேறு மாதிரியான இடத்துல போயிட்டுருக்குது. அந்த குப்பையை எடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் சுத்தமான மனுஷனாக மாறிடுவீங்க. அதனால் நல்வாழ்க்கையை வாழ்ந்து சாய்பாவுக்கு பெருமை சேர்க்கலான்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.